Hi friends, welcome and welcome to Cook with Roja. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி தான். இந்த குழம்புல எவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு சூடானதும் விளக்கெண்ணெய் 100 கிராம் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். விளக்கெண்ணெயில் குழம்பான்னு நினைக்காதீங்க, இது ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று, அதுவும் இல்லாமல் சாப்பிடக்கூட ரொம்ப நல்லாவே இருக்கும். நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் யோசித்தேன், இது என்ன விளக்கெண்ணெயில் குழம்பா அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் இது சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டு அது கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, பொன்னிறமாக வதங்கணும். விளக்கெண்ணெயில் குழம்பா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நான் கூட ஃபஸ்ட்டு முகம் சுழிச்சிக்கிட்டு தான் என்னது விளக்கெண்ணெயில் குழம்பா அப்படின்னு சொல்லி யோசித்து சாப்பிட்டேன். ஆனால் அது சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த எண்ணெயோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வரவே இல்லை. ஒரு 15-20 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, அதையும் போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கோங்க. இந்த விளக்கெண்ணெய் குழம்பு ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம உடம்புல உள்ள சூட்டை தணிக்கும், அப்புறம் முடி நல்லா நீளமாக வளரும், கண் பார்வை நல்லா தெரியும், கண் எரிச்சல் வந்து இருக்காது. அடிக்கடி மொபைல் லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண் எரிச்சல் அதிகமாகவே இருக்கும், தூக்கம் இருக்காது. இது எல்லாத்துக்கும் இந்த குழம்பு ரொம்ப ஹெல்த்தியான ஒன்றாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், பார்க்கவே ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குல்ல, கண் கருவளையம் கூட இருக்காது. ஸ்டொமக் பெயின்லாம் சீக்கிரம் சரியாயிடும். அடிக்கடி ஸ்டொமக் பெயின்லாம் இருந்துச்சுன்னா இந்த குழம்பு அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். புளிக்கரைச்சல் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இது முடிஞ்ச வரையும் கெட்டியாக இருக்கிறது தான் நல்லது, கெட்டியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு சுண்டி வந்துடுச்சு தண்ணியெல்லாம். சூப்பரான சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ.